கோவையில் கள்ள நோட்டுகளை புழக்கத்தில் விட முயன்ற 3 பேரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். 324,000 ரூபாய் மதிப்பிலான கள்ள நோட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. கள்ள நோட்டுகளின் உண்மையான பாதை அம்பலமாகுமா? நூறு 200 ரூபாய் கள்ள நோட்டுகளை அச்சடித்து புழக்கத்தில் விட முயன்ற கும்பலை கோவை போலீசார் கைது செய்தனர். கள்ள நோட்டு கும்பல் போலீசாரிடம் சிக்கியது எப்படி? கோவை சரவணப்பட்டி போலீசார் மணியக்காரன் பாளையம் பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது சந்தேகத்திற்கிடமான வகையில் 2 பேர் நின்று கொண்டிருந்தனர். அவர்களை அழைத்து விசாரித்த போது முன்னுக்கு பின் முரணாக பேசினர். இதையடுத்து அவர்களை சோதனையிட்ட போது 200 ரூபாய் கட்டுக்கள், 3 கொண்ட 60,000 ரூபாய் தாள்கள் இருப்பது தெரிய வந்தது. இதையடுத்து இருவரிடமும் போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் வடவள்ளியை சேர்ந்த 66 வயதான கிதர் முகமது, கவுண்டம்பாளையத்தைச் சேர்ந்த 39 வயதான மகேந்திரன் மற்றும் 30 வயதான சூரியகுமார் இந்த நோட்டுகளை அச்சடித்து தந்தது தெரிய வந்தது. இதையடுத்து சூரியகுமாரின் வீட்டில் சோதனை மேற்கொண்டதில் கள்ள நோட்டுகள் தயாரிக்க பயன்படுத்திய கணினி, பிரிண்டர் மற்றும் லேமினேஷன் கருவிகளையும் அச்சடித்து வைத்திருந்த 264,000 ரூபாய் போலி ரூபாய் நோட்டுகளையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். 3 பேரையும் கைது செய்த போலீசார் கள்ள நோட்டு கும்பலிடமிருந்து ரூபாய் நோட்டு தயாரிப்பதற்காக பயன்படுத்திய இயந்திரங்கள் 100, 200, 500 மற்றும் 2,000 ரூபாய் நோட்டுகள் என்று மொத்தமாக 324,000 ரூபாய் போலி ரூபாயை போலீசார் பறிமுதல் செய்தனர். மேலும் இதற்கு முன்பு கள்ள நோட்டுகளை ஏதேனும் புழக்கத்தில் விட்டுள்ளார்களா, இவர்களுக்கு பின்னால் யார் யார் உள்ளனர் என்றும் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.